ஆனால் நீங்கள் டிஎக்ஸ் டி ஒய்லாம் போட்டிங்கன்னா டி வெளியில் எஸ்கேப் ஆகாது ஏன்னா லாக் இருக்குது அதனால் நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த லாகை கேன்சல் பண்ண போகிறேன் எப்படி டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு லாகர் தம் ஆஃப் லாகர் தம் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதுகிறேன் நான் ஃபைவ் எக்ஸ் க்யூப் ஒய் பவர் ஃபோர் ப்ளஸ் செவன் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இசட் பவர் ஃபோர் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் ஒய் க்யூப் இசட் பவர் ஃபோர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆக்சுவலாக பேஸில் ஈ இருக்குது நீங்கள் இது எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷனுக்கு மாற்றினீங்கன்னா இ பவர் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் க்யூப் ஒய் பவர் ஃபோர் ப்ளஸ் செவன் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இசட் பவர் ஃபோர் மைனஸ் செவன்டி ஃபைவ் ஒய் க்யூப் இசட் பவர் ஃபோர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும் நான் என்ன செய்ய போனால் டூப்ளிகேட் நேம் வைக்க போகிறேன் லெட்டு எஃப் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் க்யூப் ஒய் பவர் ஃபோர் ப்ளஸ் செவன் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இசட் பவர் ஃபோர் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் ஒய் க்யூப் இசட் பவர் ஃபோர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்போ எஃப்னால் ரெண்டு பேர் வருவாங்க எஃப்னால் இவனும் அடையாளம் கொடுப்பான் எஃப்னா இ பவர் டபுள்யூவும் அடையாளம் கொடுப்பான் அப்போ எஃபுக்கு டபுள் நேம் நான் வச்சுருக்க டம்மி வந்து எஃப் ஆக்சுவல் ஒரிஜினல் இஸ் டபுள்யூ தான் நம்ம இப்போ எஃப்னு ஒரு டம்மி வச்சுருக்கிறோம் இப்போ ஐம் குண்டு ப்ரொசீடர் சம்வித் எஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்ல எக்ஸு ஒய் இசட் மூணு லெட்டர்ஸுமே மிக்ஸ் ஆகியிருக்கிறதுனால இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்வல் டூ ஃபைவ் இன்டூ எக்ஸ் க்யூப் ஒய் பவர் ஃபோர் ப்ளஸ்ஸு செவன் இன்டூ ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இசட் பவர் ஃபோர் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் ஒய் க்யூப் இசட் பவர் ஃபோர் பை பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ இது ஓமோஜினியஸான்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு எக்ஸுக்கு பதில் டி எக்ஸு ஒய்க்கு பதில் டிஒய் இசட்டுக்கு பதில் டி இசட் சப்ஷூட் பண்ணணும் அப்போ எஃப்ஆஃப் டி எக்ஸ் டி ஒய் டி இசட் சப்ஷூட் பண்ணணும் பண்ண என்ன வரும் ஃபைவ் எக்ஸ்க்யூப் எக்ஸ் க்யூப்னா டி கியூப் எக்ஸ் க்யூப் டேரெக்டாக பண்ணிக்கிறேன் டி க்யூப் எக்ஸ் க்யூப் ஒய் பவர் ஃபோர் டி பவர் ஃபோர் ஒய் பவர் ஃபோர் செவன் ஒய் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸு டிஎக்ஸ் z4, பவர் ஃபோர் –75, பவர் ஃபோர் இசட் பவர் ஃபோர் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் ஒய் க்யூபு டி க்யூப் ஒய் க்யூப் இசட் பவர் ஃபோர் டி பவர் ஃபோர் இசட் பவர் ஃபோர் பை ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இதில் பார்த்தீங்கன்னா மட்டுமே செவன் வரும் டி ரெண்டு மூணு ஏழு மூணு நாலு ஏழு அப்போது t7 பவர் செவன் காமனாக எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பழைய பழையசம் வந்துடும் ஃபைவ் எக்ஸ் க்யூப் ஒய் பவர் ஃபோர் ப்ளஸ் செவன் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இசட் பவர் ஃபோர் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் ஒய் க்யூப் இசட் பவர் ஃபோர் வந்துடும் கீழையும் டி ஸ்கொயர் காமனாக இருக்க எடுத்துருங்க எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதை கேன்சல் பண்ணால் ஃபை எஃபோ டி பவர் ஃபைவ் இன் டூ நம்மளுடைய பழையசம் இது அப்படியே பழைய சம் சம்னால் யார் எஃப் எஃப் ஆஃப் X, Y, Z இது அப்படேசம். நம்ப் பாரம்மித்து எதுல் பாரம்மித்துவும். F of TX, TY, TZல பாரம்மித்துவும். இந்த நம்மரி Tல பாரம்மித்து, T வெளில வந்துரித்துவும். F is a homogeneous function. Therefore, F is a homogeneous function in X, Y, Z of degree, N is equal to 5. ابப்பு, what is the Euler's theorem? By Euler's theorem,

பிளஸ் இசட் 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 இஸ்எட் டோ எஃப் பை டோ இஸ் எட்டு இப்போ டோ பை டோ இசட்டை போட்டுட்டு எஃப் போடக்கூடாது எஃபுக்கு பதில் எஃபுக்கு பதில் இ பவர் டபிள்யூ இ பவர் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு என்னுடைய ஆன்சர் மேலே இருக்குது ஃபைவ் ஃபைவ் எஃபுக்கு பதில் இ பவர் டபிள்யூ இந்த மாதிரி உங்களுக்கு எஃப் இருக்கிற இடத்துலலாம் யார் வந்துருவாருனா இ பவர் டபுள்யூ after substituting e power w instead of f, நம்ம என்ன பண்ணணும்னா இ பவர் டப்ளியூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும் பார்ஷியல் differentiation. ஆக்சுவலாக சட்டப்படி எக்ஸுக்கு தான் w ஆனால் டபுள்யூ உள்ளார எக்ஸு நால் w is a function of x, x உள்ளார இருக்குது அதனால் இது ஜீரோ போட முடியாது இட்ஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் அதனால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் டேரெக்டாக ரிலேட் ஆகலைன்றதுனால எதை பண்ணீங்களோ அந்த லெட்டருக்கு ஒரு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் எழுதிணும் நீங்கள் அதாவது எக்ஸு இ பவர் டபிள்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் டபுள்யூ தான் ஏன்னா இ பவர் பண்ணால் அதே தான் வரும் ஆனால் டப்ளியூ நம்ம பண்ணக்கூடாது ஆக்சுவலாக எக்ஸுக்கு தான் பண்ணணும் பட் டப்ளியூ உள்ளார எக்ஸ் இருக்குதுன்றதுக்காக டோ டப்ளியூ பை டோ எக்ஸுன்னு ஒன்று எழுதி ஆகணும் பக்கத்தில் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒய் டோ சாரி இ பவர் டபிள்யூ பண்ணிடணும் டோடபிள்யூ பை டோ ஒய்னு எழுதி ஆகணும் ப்ளஸ் இசட் இ பவர் டபிள்யூ பண்ணிடணும் அதுக்கப்புறமேட்டு டோ டபிள்யூ பை டோ இசட்னு எழுதிட்டு ஃபைவ் இ பவர் டபிள்யூ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இ பவர் டபிள்யூ காமனாக இருக்கும் ஃபுல்லாக டிவைட் பண்ணிவிடுங்க ஃபோர் மை ஃபைனல் ஆன்சர் வில் பி மை ஃபைனல் ஆன்சர் வில் பி எக்ஸ் டோ டோடபிள்யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ டபிள்யூ பை டோ ஒய் ப்ளஸ் இசட் டோ டபிள்யூ பை டோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஏன்னா இப்டபிள்யூ ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஆன்சர் ஃபைன் திஸ் ஆன்சர் கேட்டிருக்காங்க அப்போ இதோட answer உங்களுக்கு எக்ஸாக்டாக 5 is the answer for this. 5 is the answer for this. ஓகே இஸ் இட் visible? ஃபைன் thank you.